காணும் உமக்கு கடைக்கண் காட்டுதாயே. பறவைகள் சில வசைந்து பறக்க, மலர்கள் இதழ் விரித்து சிரிக்க, கதிரவன் கதிரழுந்து பறக்க, காலையில் கண் விழித்து சிறந்த மனதுடன் புன்னகை சிந்தும் முகத்தோடு அன்னை இல்லம் நோக்கி வந்திருக்கும் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் அன்னையின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அருள்மிக பெற்று அருணாதி பொழியும் கார்மேல் அன்னை என்ற கருப்பொருளின் ஊடாக சிந்திக்க தியானிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். மரியா தன் வாழ்வாலும் வார்த்தையாலும் அமலம் நிறைந்த வாழ்வு வாழ்ந்து அருள்மிக பெற்று கார்மேல் மலை மீது அசைந்தாடி கதி வழங்கி நிற்போரின் கலக்கத்தை களைந்து பாச வந்த மேலுமின்றி தவிப்போரை பாதுகாத்து அழுதுடுவோரின் அழிவுகளை தீர்ப்பவராக காட்சியளிக்கின்றார். என் தந்தையின் திருவலத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்ற வார்த்தையை வாழ்வாக்கி வாழ்ந்த அந்த அன்னையின் பெருந்திரியை வேண்டி இப்பெருகில் சுபிப்பதோடு அல்லை மண்ணிலே அழகு கோயில் கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் பாதுகாவலியான அன்னை எம் கிராமத்திற்கும் கிராம மக்களுக்கும் மகனிடமிருந்து மீட்பை சுடரொலி எனவும் அருளை வான்மலை எனவும் பெற்று தந்து எம்மை என்று அவர்களையும் போல் அவர் நிழலில் குடையில் வைத்து காத்தருளுமாறு உருக்கமாக உன்னத வழியில் உன்னிப்போடு உருகி சபிப்போமாக. Thank you.
கிறிஸ்துவின் பேராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நற்பணம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்று நாங்கள் கார்மேல் மலை மரியன்னையின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கத்தோலிக்கர்களாக இருக்கின்ற நாங்கள் பல்வேறு பெயர்களை இந்த அன்னைக்கு சூட்டி ஆண்டு முழுவதும் அவளுக்கு பெருநாள் எடுக்கின்றோம். என்ன நோக்கத்திற்காக சொன்னால், அவளுடைய முன்மாதிரியை நாங்களும் பின்பற்ற வேண்டும், அவள் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றாள் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த திருப்பதியிலே நாங்கள் பங்கு பெற்றும் பொழுது கார்மேல் மலை அன்னை நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றார்வோம். திருப்பதி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரே, நான் பாவியங்கு ஏற்றுக்கொள்ளும் பெருமாவுமேயும் அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. புனித தன்மையை உயிர்த்துணர்கின்ற பேரருளை தந்தீர்.
அம்பன்னையின் வேண்டுதலால் நாங்கள் சபத்திலும் பவத்திலும் பணி வாழ்விலும் ஈடுபட்டு புனிதம் என்னும் மலை மேலேறி உம்மை வந்தடைய அருள்தாரும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆட்படி. செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனம் 10 தொடக்கம் 13 வரை. மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆட்படி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேத்னத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள், அவர்கள் இருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்புகிறாய் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல,
முதல் கொடையாக தூய ஆவி பெற்றுக் கொண்டுள்ள நாம் கடவுள் தம்மை நம் பிள்ளைகளால் ஆக்க போறோம். நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கேம். எழுதிய நற்செய்தியில் இருந்த வாசகம் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உன் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சிறு பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் சகோதரருமாக இருக்கின்றார்கள். கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் புனித கார்மேல் மலை கன்னிமரியாளின் திருநாளை கொண்டாடுகின்றோம். கார்மேல் என்று சொன்னால் பூந்தோட்டம். மலை மேல் இருந்த அந்த பூந்தோட்டத்திலே இந்த எலியாஸ் எலியா அந்த இறை வாக்கினர் வாழ்ந்ததாக இருக்கின்றது. இது பலஸ்தீன் நாட்டிலே இருக்கின்றது. அந்த இடத்திலே இறை வாக்கினர் எலியா இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த மலை மேல் பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்த துறவிகள் அங்கே இருந்தார்கள். இவர்கள் நாங்கள் பெருநாள் கொண்டாடுகின்றோம். மடு மாதா, மெஜுகோரி மாதா, வேளாங்கண்ணி மாதா, பத்திமா மாதா, லூர்து மாதா, கார்மேல் மாதா என்று சொல்லி ஆக ரெண்டு மாதம் நாங்கள் கொண்டாடுவதில்லை. ஏப்ரல் மாதத்திலேயும் நவம்பர் மாதத்தையும் தவிர ஏனைய பத்து மாதங்களிலேயும் நாங்கள் மரிய அன்னைக்கு வெவ்வேறு பெயர்களை சூட்டி பெருநாள்களை கொண்டாடி வருகிறோம். நம் எல்லோருக்கும் திறமையாக மீட்கப்பட்டவள் முன்மாதிரியாக விளங்குகின்றார். ஒவ்வொரு பெருநாளிலேயும் நாங்கள் இந்த மரியம்மையை பற்றி சிந்தித்து அவளது முன்மாதிரியான வாழ்வை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நம்மை வேண்டி நிற்கின்றது. மரியாதத்திலே விளங்கிய முதன்மையான பண்பு இறை சித்தத்தை நிறைவேற்றுதல். இதோ உம்முடைய அடிமை உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன் வாழ்வை அர்ப்பணிக்கின்றார். என்ன நடக்கப் போகின்றது, எதிர்காலம் அபிதமாக இருக்கப் போகின்றது என்றெல்லாம் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. இருந்தும் பிரமநிலையை நம்பிக்கை வைத்து ஆகட்டும், மது சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தவள் வாழ்நாள் முழுவதும் சந்தித்ததெல்லாம்
கணவன் நியமிக்கப்பட்டார். இடப்பெயர்வுகளை அவள் சந்தித்தாள். புரிந்து கொள்ளாமையை அவள் சந்தித்தாள். இவ்விதமாக கடைசியாக மகனை சிலுவை அடியிலே நின்று ஒப்பு கொடுத்து நம் எல்லோருக்கும் அந்த மீட்பை பெற்று தந்தாள். ஆனால் சித்தத்தை நிறைவேற்ற முன் வந்தவள் கடைசி வரையும் நிறைவேற்றினாள். இதுதான் அவளிடத்திலே நாங்கள் காண்போம். சோதனைகள், வேதனைகள், இடப்பெயர்கள் எல்லாம் வந்த பொழுது அவள் இறைவனிலே நம்பிக்கையை விடவில்லை. தொடர்ந்து வைத்திருந்தால் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி அதைத்தான் முதலாவதாக நாங்கள் அவளிடத்திலே காண்கின்றோம். இறை சித்தத்தை நிறைவேற்றுதலும், இரண்டாவது பிரமாணிக்கும். கொடுத்த வாக்குக்கு கடைசி வரையும் அவள் பிரமாணிக்குமாக இருந்தார். ஆம், இறைவனின் சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி எதிர்காலத்தை பற்றி என்ன நடக்கப் போன்றது என்று தெரியாது ஆம் என்று சொன்னவள் கடைசி வரையும் இறைவனுக்கு பிரமாணிக்குமாக இருந்தார். இந்த பிரமாணிக்கும் என்பது அடுத்ததாக அவரிடத்திலே நாங்கள் காண்கின்றோம். இங்கு பிரமாணிக்கம் என்பது கிஞ்சித்தும் கிடையாது, எல்லாம் அப்படியே போய்கொண்டிருக்கும். அது இந்த பிரமாணிக்கம் இறை சித்தத்தை நிறைவேற்றுதல் இருந்தால் அந்த விசுவாசம் இன்னத்திலே காட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் செயலில் காட்டப்பட வேண்டும். அந்த செயல்தான் பிறரே அவர்கள் அறியும் முதல் நாங்களாக போய் உதவி செய்வோம். அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் காண்கின்றோம். எலிசபெத் முதிர்ந்த வயதிலே கருத்தரித்திருக்கின்றாள் என்று அறிந்ததும் தானாக போய் தானும் அந்த நிலையில இருந்தாலும் அந்த தனது கஷ்டத்தை பாராமல் போய் எலிசபெத்துக்கு உதவி செய்கின்றார். கடவுளின் வாய் என்னிடம் வருவதற்கு நான் பாக்கியம் பெற்றவழி என்று சொல்லி எலிசபெத் பார்க்கணும். அவர் எலிசபெத் கூப்பிடவில்லை, இவளாக உணர்ந்து போய் உதவி செய்கின்றார். கானாவூர் திருமண விழாவிலே ஒரு புறை ஏற்பட போன்றது. ஒரு தினம் அறிய முதல் மரியாள் கண்டுவிட்டு போய் தன் மகனிடம் கேட்கின்றால் ரசம் தேய்ந்து விட்டது. அவள் சொல்றது அதுக்கும் எனக்கு வேண்டிய நீகோ பேசாம் என்று சொல்லவும் அவள் வேலையாட்களை பார்த்து அவர் சொல்லுகின்றபடி செய்யுங்கள் என்று சொல்லி போவார். நீரால் நிரப்பி அவள் தண்ணீரை ரசமாக்கினார். மரியாள் பரிந்து பேசுகின்றாள். ஒரு தேவையை அறிந்து விருந்துக்கு அழைத்தவனே உணர்ந்து கொள்ளவில்லை, இவளாக உணர்ந்து போய் பரிந்து பேசி அதை பெற்றுக் கொடுக்கின்றாள். இதுதான் மரிய நேரத்திலே விளங்கிய மிகப்பெரிய ஒரு பண்பு. பிறர் தேவை அவர்கள் அறியும் முதல் தானாக போய் செய்து நாங்களும் இந்த மரியன்னை மீது பக்தி வச்சிருப்பதற்கு ஒரு காரணம் இதுதான். முன்மாதிரியை பின்பற்றி வாழ வேண்டும். அதைத்தான் திருச்சபை பல்வேறு பெயர்களை எல்லாம் சூட்டி கொண்டாடும் பொழுது நம்மிடம் இருக்கின்றது அவள். ஆனால் அவள் நமக்கு கொண்டுதான் இருக்கின்றார். அவள் சொல்கின்றபடி செய்யுங்கள். இந்த வேலை ஆட்களுக்கு சொன்னாலே அவள் சொல்கின்றபடி செய்யுங்கள் என்று கட்டையிட்ட மாதிரி இன்றும் அவள் எங்களுக்கு சொல்வது தான், தன் மகன் இயேசு சொல்கின்றபடி செய்யுங்கள். இதை அவள் நம்மிடம் கேட்கின்றார். எங்களுக்காக பகிர்ந்து பேசி எல்லாவற்றையும் பெற்றுத் தருகின்றாள். ஆனால் ஒன்று மாத்திரம் எங்களிடம் கேட்கின்றாள், அவர் சொல்கின்றபடி செய்யுங்கள். இதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து மரியன்னை நம்மை இயேசுவிடம் விட்டு செல்ல வேண்டும் என்று இந்த திருப்பதியிலே வேண்டிக் கொள்வோம். பேராக ஆமென்.
இருக்கிறவனிடம் இது வேண்டும் இது வேண்டாம் என்று கேட்காதே. இறைவா, நீ உனது இஷ்டப்படியே அனைத்தையும் செய் என்று அவனிடம் கேட்பதுதான் எமது சிவ வாழ்வு. இப்பொழுது பொது மன்றாட்டு குறிப்பாக வறட்சியாலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இறைவன் எங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கவும் எமது சபங்களிலே நினைந்து கொள்வோமாக. என் சகோதரரும் சகோதரியும் தாயும் தந்தையும் ஆவார் என கூறிய இயேசுவே, என்றும் நாம் உம் திருவுளத்தை நிறைவேற்றி உமக்கு பிரமாணிக்கமாய் வாழ அன்னையின் ஏழ்மை எளிமை நேர்மை தாழ்ச்சி போன்ற நற்குணங்களை மனதில் இடைத்திட பரமருள வேண்டுமென்று அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அல்லது மூவர் என் நாமத்தினால் கூடுவீர்களோ கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிய ஆண்டவரே, பல்வேறு விண்ணப்பங்களை மனதில் சுமந்து உம் சந்நிதியில் சமர்ப்பித்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளம் கலங்க வேண்டாம், திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என கூறிய இயேசுவே, தடுப்பு முகாம்களிலும் சிறைச்சாலைகளிலும் வைத்தியசாலைகளிலும் முதியோர் இல்லங்களிலும் உள்ளம் கலங்கி வேதனைப்படுபவர்களுக்கு நீரே கருணை காட்ட வேண்டுமென்று அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் என் பெயரால் கேட்பதெல்லாம் நான் உறுதியாக செய்வேன் என கூறிய இயேசுவே, சொல்ல முடியாத கவலைகளாலும் தாங்க முடியாத வேதனைகளாலும் உமது இரக்கத்தை பெற தவிர்ப்பவர்களுக்கு உமது அளவில்லாத இரக்கத்தை காட்டியருள வேண்டுமென்று அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்னும் வாழ்ந்து ஆற்றுகின்றவர் நீரே, ஆமென். Thank you.
உண்டாகும்படி சபியுங்கள். மகன்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாள் மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவிழமானேன். அதேயும் திருமகனங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமாக்கு வந்ததாயாக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவனான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனிதர் புண்ணிய வாழ்வு மேலோங்கி வளர்வதை கண்டு நாங்களும் வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக தூய கன்னி மரியாளை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த போலுரையால் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் விதி அல்லவரை நீர் அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாளின் காழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்கு எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே வானக தூதரின் பெருந்திரள் உமது மகத்துவத்தை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் மக்களை துமது உம்மை பணிந்து வணங்கி
விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை முடிப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிரணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். திருச்சபையின் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் தங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாச ஆண்டதை, ஏனி ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவிய புதன்றா அனைவரையும் நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரிடம் உயிர்த்தளம் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து முதலில் ஏற்றுக்கொள்ளும் இங்கு குழுமியிருக்கும் அவர்களையும் ஆசீர்வதித்தரிடம் இவர்கள் மீது இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயா மாட்சி மிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர் இவ்விலையில் உமக்கு கொண்டவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்றும் வரமரில உண்மை மன்றாடுகின்றோம். நன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு கூறியதே. கொடுத்த சுரத்தை நமது தேவைகளை நினைவிக்கொண்டு குடும்பத்துடன் முன்னாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுப்பதும் எங்களை சோதனையிலும் ஆண்டவரே, தீவனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் தமிழ்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். செம்மறியிலோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர்.
நக்கருணை நடுவிலும் நக்கருணை பவனி நடைபெற்ற பாதையிலும் கொடுக்கப்படும். ஆகவே நக்கருணை நடைபெற்ற பாதையில் நக்கருணை பெற ஆயத்தமாக மாறப்பட்டுக் கொள்கின்றோம். எல்லோரும் பங்களிப்பை செலுத்தி இருக்கின்றார்கள். இந்து மக்களும் அதிகமான மக்கள்
தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கின்றார்கள். அதற்கு மேலாக நம்முடைய ஜோர்ஜ் அப்பா அவர்கள் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கின்றார். ஆகவே 1000 ஒரு பொன்னாடை போட்டு அவர்களை நாங்கள் இன்று கௌரவிக்கவிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி இந்த திருப்பலியை தொடர்ந்து நடைபெறும். இப்பொழுது நம்முடைய பங்கின் செயலாளர் அவர்கள் தன்னுடைய நன்றி உரையை வழங்குவார். அணிமாலையை அணிகலனாய் கொள்ளும் அனைவருக்கும் அணிவிக்க வேண்டிய கடப்பாட்டினை எனக்கு தந்துள்ளனர் பங்கு தந்தையும் பங்கு மக்களும். அந்த இலக்கணப்படி நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அத்தகைய அன்னையின் திருவிழா சிறப்புற அமைவதற்கு எல்லா வகைகளிலும் அருள் பொழிந்த இறைவனுக்கு முதற்கண் நன்றி நவல்கின்றோம். இறைவன் வகுத்த சத்திய முறையின் தத்துவ நெறிகளை எமக்கு போதித்து மறையுடை ஆற்றி மனமாற்றம் பெற்ற வாழ்வுக்கு வழிகாட்டிய அனைத்து அருட்தந்தைகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். சகல வழிகளிலும் பங்கு மக்களோடு தானும் ஒருவராக நின்று வழிபாடுகள் நெருகூட்டம் பெற ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்த எமது பங்கின் பங்கு தந்தை டேவிட் அடிகளாருக்கு எமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இசையால் இறைவனை புகழ்வது ஏற்றம் தரும். அந்த வகையில் திருப்பலி பாடல்களுக்கு இசை மெருகூட்டி ஓகன் வாத்தியம் இசைத்த செல்வி கிளிண்டன் வித்யாவிற்கும் தபேலா வாத்தியம் வாசித்த திரு சேவியர் அவர்களுக்கும் பாடல்களை ஒழுங்கமைய பாடிய பாடகர் குழாமிற்கும் திருப்பலி வழிபாடுகள் நல்ல முறையில் அமைய உதவிய பீடப்பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்ச்சியிலும் அல்லும் பகலும் அயராது செயற்படும் அல்பிரட் ஜோர்ஜ் ஐயா அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து நிற்பதோடு அவரது ஆலோசனைகளும் சேவையும் எமது பங்கிற்கு தொடர்ந்தும் தேவை என்பதை அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். அன்றிலிருந்து இன்று வரை என்றும் எமக்கு பக்கபலமாக தோள் கொடுக்கும் மனப்பாங்கோடு நிதி உதவிகள் செய்தும் சரீர உதவிகள் செய்தும் விருந்துணவும் அளித்து வரும் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இந்து மத உறவுகளின் கரங்களை நன்றி உணவோடு பற்றி நன்றி கூறி நிற்கின்றோம். இன்றைய நாளிலே வரவேற்பு நிகழ்விற்காக பேண்ட் இசை வழங்கிய அல்லைப்பிட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ்கலவன் பாடசாலை மாணவர்களுக்கும் அதற்கு அனுமதியளித்த பாடசாலை அதிபருக்கும் உரிய முறையில் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். நவலில் வாழ்ந்து வரும் எமது உறவுகளை நெஞ்சார நினைத்து நன்றி நவல்கின்றோம். இன்றைய திருவிழா திருப்பலியில் கலந்து சிறப்பித்தோருக்கும் சிரமம் பாராது தூரடங்கில் இந்த வருகை தந்து பங்கு பற்றியோருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இறுதியாக தெரிந்தும் தெரியாமலும் உதவிய உள்ளங்களையும் நன்றியுள்ளவர்களுடன் நினைவு கூர்ந்து யாருக்காவது நாம் மனத்தால் அன்றி மறதியினால் நன்றி கூற தவறியிருந்தால் அவர்களுக்கும் நன்றியை கூறி நிற்கின்றோம். ஆனால் 35 பைக்கட் சீமெண்டு கரிகரன் தனபாலு 10,000 விஸ்வலிங்கம் விஸ்வலிங்கம் 5,000 நகுலன் சுவித குனி 5,000 பெஞ்சமின் கிறிஸ்டி சுவிஸ் 20,000 ஞானம் டென்மார்க் 10 பேக்கெட் சீமெண்டு 10,000 மொத்தமாக 50,000 பெயிண்ட் அடித்த மற்றும் சுற்றுமது பூச்சி கூடி என்பன அடங்களாக மொத்த செலவு 151,089,000 இதில் 92,000 பெயிண்ட் அடித்த கூலியும் பெயிண்ட்டுக்கும் 58,000 அடி பெயிண்ட் அடித்த கூலியும் எல்லா மொத்த செலவுகள் 243,89,000 வரவு 50,000 இறுதி 193,89,000 திருவாளர் ஜோர்ஜ் அவர்களால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. அந்த பெருநாளை முன்னிட்டு பிரான்சில் வாழும் மண்புப்பான் அல்லைப்பிட்டி வேலனை மட்டுவில் மக்கள் தங்கள் உதவியை ஆலய பராமரிப்புக்காக 2,00,000 பெறுமதியான பணத்தினை அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களையும் இங்கு வாசித்து அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம். திரு திருமதி ஏறம்பூர் வேலும் மயிலும் லட்சுமி, திரு திருமதி பொன்னுத்துரை ஸ்டானிஸ்லோஸ், திரு திருமதி உமா சிவம் சோமசுந்தரம், திரு திருமதி உதயசூரியன் ஜெகா, திரு திருமதி கோபாலப்பிள்ளை திருஞான சுந்தரம், திரு திருமதி பாலசுப்ரமணியன் புஷ்பவதி, திரு திருமதி ஜெகநாதன் கலைச்செல்வி, திரு திருமதி ராசலிங்கம் தவவாணி, திரு திருமதி சித்ராங்கன் அனு, திரு திருமதி தவச்செல்வன் ராஜி, திரு திருமதி கந்தவேல் கணமதி பிள்ளை, திரு திருமதி விஜேந்திரன் பிரேமராணி, திரு திருமதி குமார் ராசாத்தி, திரு திருமதி தவம் பாப்பா, திரு திருமதி சோமகாந்தன் கவிதா, திரு திருமதி கந்தசாமி செல்வராணி,
திரு எஸ் ராஜலிங்கம், திரு அலெக்சாண்டர் அண்டன், திரு அலெக்சாண்டர் யோசை, திரு ரத்னசபாபதி நாதன், திரு ரத்னசபாபதி பிரபு, திரு கதிர்காமு மோகன், திரு பத்மநாதன் திருமாறன், திரு செல்லையா சிவா இதற்கு அனுசரணை வாங்கியிருக்கிறார்கள். அல்லையூர் நேயம். நன்றி. உம் திருமகனின் நன்மையை நினைவு கூறுகின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கிறே பலி உணவில் பங்கு கொண்டு மகிழ்ந்து உண்மை வேண்டுகின்றோம். மது மீட்பங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும் உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமை அடையவும் செய்தவர்களும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. சிறம்பாழ்த்தி உரை ஆசி வருவோம். புனித கன்னிமரியாளிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது அருட்குணைகளால் உங்களை நிரப்புவாராக. வழியாக வாழ்வின் ஊற்றாகியே சுவை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவனை நற்காக இன்று நம் கார்மேல் அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். தெரிவு செய்யப்பட்ட நம்முடைய ஆயர் அவர்கள் பல வழிகளிலே நம்முடைய மறை மாவட்டத்தை மீண்டும் கட்டுகின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இது இலகுவான பணி அல்ல, நிறைய வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பண்டதி பங்கில் இருக்கின்ற நாலு ஆலயங்களுடைய பிரதிநிதிகள் இப்பொழுது அவருக்கு ஆடி அவருக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். மண்டதி பொழுது பேதுருவானூர் ஆலயம், கார்மேல் ஆலயம், அல்லைப்பட்டி கார்மேல் ஆலயம், இப்பொழுது யுவானியார் ஆலயம் பிரிப்பினர் ஆலய பிரதிநிதிகள் இப்பொழுது ஆயருக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். இப்பொழுது கார்மேல் அன்னை சார்பில் திருமாலர் அல்ஃபிரட் ஜோர்ஜ் அவர்கள் ஒரு அன்பளிப்பு வழங்குவார். ஆக்கமும் ஊக்கமுமாய் செய்யப்படுகின்ற அல்ஃபிரட் ஜோர்ஜ் அவர்களை நன்றியோடு வாழ்த்தி வழங்கிய வாழ்த்துப்பா. முதலாவது அன்னைக்குரிய சீர்வன்பா. கருணையின் நிலவே கார்மிகில் மலையே, கார்மேல் அன்னையே, கமலும் மனமாய் எப்பொழுதும் எம்மை காத்திடுவாய் தாயே.
காலத்தை அன்னைக்கு அளித்துட்ட காவலன். சிறந்த நட்பன்பாய் பணிவும் உள்ளத்தில் உன்னத உயர்வும் வெள்ளத்தின் இனிமை சொல்லில் தழிவிட நீடிய பொறுமை நெஞ்சத்தில் நிறைந்திட அன்னமேல் கட்டுக்கொண்டு உதிரத்தில் கலந்திட காலத்தை உத்தரிய அன்னைக்கு அளித்திட கடமையும் கண்ணியமும் தவறாமல் ஆலயத்தை அழகூட்டி தோப்புகளால் மெருகூட்டி சலித்திடாமல் சாதித்த அன்னையின் காவலனே, மெல்லிய தென்றலின் மென்மை சேர்த்து புள்ளிய அன்பின் தூய்மை சேர்த்து நெல்லுக்குள் மணியாக நிறைவு சேர்த்து நல்ல தமிழால் ஆசிகள் நன்றே சேர்த்து நாம் ஒன்றாய் சேர்ந்து எக்கணப்பொழுதும் நன்னை அருள் நின்று நிலைத்திட வாழ்த்துகின்றோம். வாழ்த்து வழங்குவோர் பங்கு தந்தையும் பங்கு மக்களும் கார்மேல் அன்னை ஆலயம். பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மரியன்னையின் வாழ்த்துக்களையும் இந்நேர வாழ்த்துக்களையும் கூறி நிற்கின்றேன். இங்கே என்னை அழைத்து இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க உங்களுக்காக மரியன்னையிடம் மன்றாடுவதற்கு வாய்ப்பினை தந்த உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி நிற்கின்றேன். இங்கே சொல்லப்பட்டது ஜோஜப்பா இவ்வளவு பணிகளை ஆற்றியிருக்கின்றார். நான் இவரை மாப்பிள்ளை என்று தான் நான் கூப்பிடுவது. என்றால் ஒரு முறை நான் தேடி வந்தபொழுது மாமரத்திலே மாங்காய் குடியும் கண்டிருந்தார். இந்த வயதில் இப்படியான வேலைகளை எல்லாம் செய்கின்றார் என்று சொல்லி நான் அவரை பாராட்டியிருக்கின்றேன். செய்கின்ற பணிகளுக்கெல்லாம் தனியே நின்று இந்த இடத்தை இவ்வளவுக்கு அழகுபடுத்தியிருக்கின்றார். எனவே மரியன்னையின் அருள்கள் இவர் மீது சிறப்பாக பொழியப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்தி நிற்கின்றேன். பங்கு தந்தை அவர்கள் சொன்னார், உங்களுடைய பங்கிலே கூட அக்கறை என்று சொல்லி எல்லா பங்குகளையும் அதே மாதிரி தான் நான் அக்கறை வைத்திருக்கின்றேன். இருந்தும் இங்காலே கொஞ்சம் கஷ்ட பிரதேசம் என்றபடியால் கூட விருப்பம் ஒரு விதவிலே நீங்கள் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடம் ஒன்றை இந்த ஊரிலே காணுவீர்கள். ஆங்கிலத்திலே எங்களுடைய கத்தோலிக்கர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை என்று சொல்லி என்னிடம் பலர் முறையிட்டிருந்தார்கள். நீரேன் பள்ளிக்கூடம் ஒன்று நடத்துகிறார்கள் என்று சொல்லி நான் குறுமுதல்வராக இருந்த பொழுது நான் சொன்னேன், அதற்குரிய வசதிகள் தேவை, ஆசிரியர்கள் தேவை என்று சொல்லி இப்பொழுது நான் ஒரு சபையை கேட்டுக்கொண்டு அவர்கள் வந்து இங்கே அந்த முயற்சியை தொடங்கப் போகின்றார்கள். ஆகவே எல்லப்பட்டி அது சரி வந்து வந்தது என்று சொன்னால் இந்த பக்கம் இனி மிகவும் காணியெல்லாம் விளைவரும், தினமும் ஜாலியை வரத் தொடங்கும். ஆகவே மன்றாடுங்கள். இந்த மரியன்னையின் அருளோடு அவர்கள் மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் கேப்ரியல் என்று சொல்லி இந்தியாவிலே அநேக பாடசாலைகள் வச்சுருந்தார்கள். திருச்சியிலே மாத்திரம் 40, திருச்சி ப்ரொவின்ஸிலே 40 பாடசாலைகள் வச்சுருந்தார்கள். நான் அதையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து சொன்னேன், நீங்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்க வேண்டும், இடம் கிடையாது, அதனுடையால் வேறு இடம் பார்க்குவேன் என்று சொல்லி நான் நல்ல பெட்டியை காட்டின பொழுது அவர்கள் விரும்பி கொண்டார். ஆகவே அது நிறைவேற வேண்டும், கல்வியிலே நீங்கள் முன்னேற வேண்டும், கல்விதான் உங்களுக்கு அழியாத சொத்து, பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியிலே கூட அக்கறை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டிக் கொண்டு என்னை இங்கே அழைத்து கௌரவத்துமைக்கும் திருப்பதி உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக கொடுக்க வாய்ப்பினை தந்தமைக்கும் பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதற்கு நாங்கள் மட்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறோம். ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வருவது நமக்கு மிக பெரும் வரப்பிரசாதம் அமைகிறது. அண்மையிலே நல்லப்பட்டி சமூகத்தினுடைய ஒரு சிலர் வேலனை பிரதேச சபையிலே ஒன்று கூடிய பொழுது இந்த பிரதேசத்திற்கு
ஏதாவது பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகள் இப்படி வருகின்ற பொழுதுதான் யாழ் மக்களுடைய பார்வைகள் எங்கள் மீது திரும்பும். இல்லை என்றால் இந்த பிரதேசம் இப்படியே ஒரு பின்தங்கிய பிரதேசமாகத்தான் இருக்கும் என்ற அந்த செய்தி அங்கு பகிரப்பட்டது. இந்த போர் முடிந்த பிற்பாடு வன்னி பிரதேசங்கள் எல்லாம் முன்னேறிய பிற்பாடும் இந்த தீபக பிரதேசம் மிகவும் பின்தங்கியில் இருப்பது, ஒரு சில கிலோமீட்டருக்குள் இருக்கின்ற பிரதேசங்களை மிகவும் பின்தங்கியிருப்பது நமக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆகவே ஆயினுடைய இந்த முயற்சியூடாக இந்த அல்லப்பட்டியில் ஒரு இன்டர்நேஷனல் ஆங்கில பாடசாலை ஒன்று வருகின்ற பொழுது பல மக்கள் இந்த இடங்களை நாடி வருவார்கள். அவ்வாறு நாடி வருகிற பொழுது இந்த பிரதேசத்தினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். இங்கு பல கல்விமான்கள் உருவாகுவார்கள் என்பது ஆயினுடைய சிந்தனையாக இருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் எங்களுடைய இந்த பிரதேசத்தினுடைய இந்த தன்மைகளை ஆழமாக உணர்ந்து எங்களுக்கு இந்த ஆண்டிலே ஆயர் தருகின்ற மிக சிறந்த கொடை ஆகிய கல்வியே நம்முடைய சிறந்த மூலதனம், கல்வியே எங்களுடைய ஆயுதம் என்பதை ஆயர் உணர்ந்து நமக்கு தருகின்ற இந்த பாடசாலைக்காக நாங்கள் மீண்டும் ஒரு முறை கருகோஷம் செய்து அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இறைவனே அந்த நகரத்தை காக்காவிட்டால் காப்பவருடைய அந்த முயற்சிகள் வேண் என்று சங்கீதம் சொல்வது போல எங்களுடைய முயற்சிகளை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே நீங்களும் உங்களுடைய உங்களுடைய நாளாந்த சபங்களில் இந்த பாடசாலை வருவதற்கான முயற்சிகள் நமக்கு கைகூட வேண்டும் என்று நீங்கள் சபியுங்கள். இன்னும் சிறப்பான முறையில் ஒரு பங்கை வழிநடத்துவதே கடினமாக இருக்கின்ற பொழுது ஒரு மறை மாவட்டத்தை இந்த காலத்திலே வழிநடத்துவது மிக கஷ்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சபங்களிலே ஆயருடைய ஆன்மீக உடல்நலத்திற்காக நீங்கள் சபிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த நாளிலே எங்களோடு வந்து மிக சிறிய ஒரு பங்காக இருந்தாலும் அதற்குரிய மதிப்பை கொடுத்து ஆயரவர்கள் என்று இங்கு வந்து இந்த திருப்பதி ஒப்பு கொடுத்தமைக்காக நாங்கள் அவருக்கு நன்றி கூறுகின்றோம். இதோடு இந்த சிறிய நிகழ்வு நடைபெறுகிறது. அன்னையினுடைய திருச்சிரு பவனி இப்பொழுது இடம்பெறும். அதற்கான ஆயத்தங்கள் இப்பொழுது நடைபெறும். ஆகவே அதற்கு ஆயத்தமாகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. போகுமாறு
எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய தொழில்களையும் அன்னையிடம் ஒப்படைத்து நாங்கள் சந்திப்போம். இந்த நேரமானது ஒரு பக்தி முயற்சியுடைய நேரம் என்பதை மணந்து கொள்வோம். நம்முடைய தேவைகள் நம்முடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் எங்களை பின்தொடர் வருகின்ற அன்னையிடம் நாங்கள் சமர்ப்பிப்போம். எங்களுடைய சதங்களை கேட்டு நிற்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். வெளிநாடுகளில் இருக்கின்ற நம்முடைய உடன்பிறப்புகளுக்காக மன்றாடி கொள்ளுவோம். நம்முடைய மறை மாவட்டத்திற்காக மன்றாடி கொள்ளுவோம். நம்முடைய குருக்கள் துறவிகளுக்காக நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். எங்கள் தார் மேல்மலை எண்ணெயே, தார் மேல்மலை எண்ணெயே, எங்கள் தார் மேல்மலை. இந்த வேளையிலே கரங்களை கூப்பி மறிவோம். வேண்பராக்களை களைந்தவர்களாக இது ஒரு பரிசுத்தமான யாத்திரை என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் மரியனை நோக்கி கொண்டாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்,
கும்பிடும் வேளையிலே குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே ஆரோக்கிய மாதா வருவாளே குழலும் யாழும் குரலினில் துவனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே ஆரோக்கிய மாதா வருவாளே
எங்களையும் எங்களுக்குரியவற்றையும் எங்களுடைய தொழுதுகளையும் எங்களுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் விசேஷமான தேவைகளையும் இந்த காலை வேளையில் நம்முடைய சன்னிதானம் வைத்து மன்றாடுகின்றோம். வெளிநாடுகளில் இருக்கின்ற நம்முடைய உடன்பிறப்புகள் இன்னும் சிறப்பான முறையிலே விசேஷமாக இந்த ஆலயத்திற்கு உதவி புரிகின்ற அனைவருடைய தேவைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு உம்முடன் கொண்டு வருகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த வேளையிலே ஆசீர்வதித்து எங்களை பொருட்படுத்து காணா ஒரு திருமண விழாவில் ரசம் தீர்ந்த பொழுது அந்த குடும்பத்திற்காக பரிந்துரைத்தது போல இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடைய பரிந்துரைகளை இந்த காலை வேளையிலே தந்துள்ள வேண்டும் என்று அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆன்மா என் ஆண்டவரை ஏத்தி போற்றுதே. வாழ்த்துக்களையும் இந்த புனித கார்மேலனுடைய பெருவிழாவிலே நாங்கள் தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அல்லையூர் மக்கள் இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்டு பலவழிகளில் நீங்கள் செய்து வருகின்ற உதவிகள் ஒவ்வொன்றிற்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக அல்லையூர் வெப்பம் என்கின்ற இணையதளத்தினூடாக நீங்கள் இந்த பகுதி மக்களுக்கு எத்தனையோ விதமான உதவிகளை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். சிறப்பான முறையிலே இன்றைய இந்த தீவக பகுதி ஒரு பாதுகாப்பு மிகவும் குறைந்த ஒரு பகுதியாகவும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற ஒரு பிரதேசமாகவும் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். பல மனிதர்கள் பல முயற்சிகள் எடுத்து இந்த பிரதேசத்தை ஒரு சிறந்த பிரதேசமாக மாற்றுவதற்கு முயற்சியிருக்கிறார்கள். அல்லையூர் என்பது பல கல்விமான்களை உருவாக்கிய பலவிதமான பெரிய மனிதர்களை உருவாக்கிய ஒரு பிரதேசம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் இந்த கடந்த 30 வருட போரின் காரணமாக அடிப்படை கட்டுமானங்கள் பல வழிகளிலே சிதைந்திருப்பதன் காரணமாக இங்கிருக்கின்ற மக்கள் மிகவும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அல்லையை பற்றி எடுத்து பார்க்கின்ற பொழுது எத்தனையோ குடும்பங்கள் வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கடந்த காலங்களில் நீங்கள் இந்த பகுதிக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நாங்கள் சிறப்பான முறையிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த பகுதியுடைய மிக முக்கியமான தேவை கல்வியாக இருக்கிறது. இந்த பகுதியில் 2 பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலைகள் 2 சமாந்தரமாக வளர வேண்டியது இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. எவ்வாறு எங்களுக்கு 2 கண்கள் முக்கியமானதாக இருக்கிறதோ அதே போல இந்த கிராமத்தில் இருக்கிற 2 பாடசாலைகளும் வளர வேண்டும். ஆகவே இந்த பாடசாலைக்குரிய வளர்ச்சி பணிகளிலே உங்களுடைய உதவியை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். எதிர்கால சமூகம் ஒரு போதை வசதியற்ற சமூகமாக அல்லது போனால் மது போதைக்கு அடிமையில்லாத சமூகமாக உருவாக்க வேண்டுமென்றால் அவர்களை கல்வியில் வளர்க்க வேண்டியது எங்களுடைய தேவையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆலயங்களுக்கு உதவி செய்வதற்கு மேலாக ஆலயங்களுக்கு உதவி செய்யுங்கள். அதற்கு மேலாக இந்த கல்வி என்கின்ற மூலதனத்துக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இந்த 2 பாடசாலையும் படித்த எத்தனையோ பழைய மாணவர்கள் வெளிநாடுகளிலே இருக்கிறீர்கள். ஆனால் இந்த பாடசாலைகள் அடிப்படை தேவைகள் இல்லாமல் இருக்கின்றதை நாங்கள் கண்காணிக்கிறோம். ஆகவே எதிர்காலங்களில் இந்த 2 பாடசாலைகளுக்கும் உங்களுடைய மனப்பூர்வமான உதவிகளை எதிர்பார்த்து இருக்கிறோம். இந்த பாடசாலை அதிகளோடு தொடர்பு கொள்ளுங்கள். அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொடுங்கள். இந்த பாடசாலை ஒரு சிறிய சென்ட் பேட்ரிக்ஸாக, சிறிய சென்ட் ஜோன்ஸாக, சிறிய டொன்போஸ்கோவாக, சிறிய ஒரு இந்து மகாவித்யாலயமாக இந்த இடத்திலே வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. இன்றைய இந்த காலை வேளையிலே நம்முடைய இந்த பெருவிழா திருப்பலிக்கு வந்த ஆயிரவர்கள் ஒரு மிக சிறப்பான செய்தியை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதாவது அன்னைப்பட்டி சந்தையில் ஒரு சர்வதேச பாடசாலை இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்றை இந்த கத்தோலிக்க திருச்சபை தொடங்குவதற்கான முயற்சிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன. ஆகவே இந்த பகுதியிலே சர்வதேச ஒரு பாடசாலை இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது கால பகுதிகளில் ஒரு கல்லூரியாக மாறி ஒரு பல்கலைக்கழகமாக மாறுகின்ற பொழுது இந்த தீவக பகுதிக்கு ஒரு வரப்பிரசாதமாக அது மாறிவிடும் என்பதிலே எதுவிதமான அபிச்சம் இல்லை. இந்த பாடசாலை இங்கு வருகின்ற பொழுது மற்ற பகுதிகளுடைய
பார்வைகள் எல்லாம் தீபகத்தின் மேல் விழுகின்ற பொழுது அது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறும். ஆகவே காலத்தினுடைய போக்கில் இந்த மிகவும் பின்தங்கிய பிரதேசமாக இருக்கின்ற இந்த தீபகம் கல்வியிலே வளர்வதற்கான எல்லா விதமான வசதிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்காக அல்லையூர் தொடக்கம் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளுக்கும் மனப்பூர்வமாக இந்த அல்லப்பட்டி மண்டதீவு தீபக மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு தொடர்ந்தும் இதனுடைய பணி சிறக்க வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். பொது நோக்கத்தோடு பொதுப்பணி செய்கின்றவர்கள் இப்பொழுது சமூகத்திலே குறைந்து போகின்ற காலகட்டத்திலே இந்த சமூக வலைத்தளம் செய்து வருகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் நன்றியோடு கூறுகிறோம். ஒரு மதத்துக்கு மேலாக இனத்துக்கு மேலாக ஒரு மனிதத்தை மையப்படுத்தி செய்கின்ற இந்த வலைத்தளத்தினுடைய செயற்பாடுகள் இன்னும் வளர வேண்டும் என்றும் இதனூடாக இந்த சமூகம் சிறந்த கல்விமான்களை உருவாக்க எதிர்காலத்திலே இந்த வலைத்தளத்திற்கும் இறைவன் எல்லா விதமான அருளை புரிய வேண்டும் என்று இறை ஆசை கூறி கார்மேலனுடைய ஆசை கூறி என்னுடைய இந்த ஆசையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றியில் இருக்கிறவர்களுடைய உள்ளங்கள் பிறவேற ஆசிர்வதிக்க மாதாவான் ஆசிர்வதிக்க எல்லாரும் Yeah.